ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோ எடிட்டிங்க, உங்களோட ஃபோட்டோவை இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ஒரு லிங்க் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே செகண்ட் லிங்க்கு அவுட் டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும், அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே ரெண்டு வேரில் வச்சு நார்மலாக ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கரண்ட் ஃப்ரேம் எஸ்பி என்ஜின் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு கீழே வந்துட்டு சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி சூஸ் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே சேவ்னு வரும். இப்போ சேவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணி ஷேக் எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இமேஜ் ஒன்று ஒரு லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆள்ன்ற ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேமில் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ பேக் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் டூன்னு சொல்லிட்டு இன்னொரு லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 5:26 ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். ஸோ இந்த பீட் மார்க்கில் நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும், அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆள்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா ஜூம் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபோட்டோவோட எஜ்ஜிக்கு வந்துடும். ஸோ பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கம் இருக்கும். ஸோ இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ அந்த பீட் மார்க் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ண கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த பீட் மார்க் வரைக்கும் இந்த ஃபோட்டோ வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு ஸோ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மக்களையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் ரெண்டு ஃபோட்டோ கொண்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 5:26 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு ஃபோட்டோவுக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஸோ அடுத்து ரெண்டாவது ஃபோட்டோக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஃபோட்டோக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு மூணு ஃபோட்டோ வந்துட்டு விட்டுட்டு ஸோ அடுத்து இருக்க ரெண்டு ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற எஃபெக்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு மூணு ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இருக்க மூணு ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ரெண்டு ஃபோட்டோ விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்க ரெண்டு ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எங்கள் வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.